தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் அவசியம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவது குறித்து மத்திய மாநில அரசுகள் கலந்து பேசி முடிவு செய்ய வேண்டும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையாக மேலும் 5000 கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய நிதியமைச்சகம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க பொருளாதார தடையை விலக்கிக் கொள்ள கெடு. பேச்சுவார்த்தை நடத்த டெஹ்ரான் சென்றடைந்தார் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் தலைவர் ரஃபேல் கிரைசி. இங்கிலாந்துக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த நடராஜனுக்கு மீண்டும் வாய்ப்பு.